சீமான் வந்து இந்த ராபிட்டோ இதெல்லாம் வந்து இருக்கவிட ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அதனால் வந்து எங்களுக்கு இந்த ராபிட்டோ இந்த ஊப்பர் இதில் ஓலாலாம் வந்து எங்களுக்கு ஆட்டோ டிரைவர்லாம் வருமானம் கம்மியாகிடுச்சு. எங்களுக்கு போதுமான வருமானம் கிடையாது. எங்கள் பசங்களாம் நாங்கள் வந்து இந்த வண்டி ஓட்டினா தான் எங்களுக்கு காசு. ஒரு இப்போ சராசரி ஒரு சாப்பாடு செலவுக்கு 500 ரூபாய் ஆகிடுது. விலைவாசி மளிகை சாமான்லேருந்து காய்கறியில் என்ன விளைவிக்குன்னு தெரியும். அவர் எங்களுக்கோசம் இந்த ஓலா ராபிட்லாம் இருக்கக்கூடாதுனால அவர் ஆர்ப்பாட்டம் இது பண்ணுறது நாங்கள் கலந்துக்கலாம்னு ஆசைப்பட்றோம். ரொம்ப ரொம்ப அடித்தட்டு இதுவும் அதாவது சொல்லப்போன ஆடு டிரைவர் பிச்சை எடுக்கிற நிலைமையில் இருக்கிறோம். ஆமாம், வருமானம் எங்களுக்கு போதுமான வருமானம் கிடையாது. ஏன்னா எங்கள் பசங்க எல்லாம் பொண்ணு செகண்ட் இயர் படிக்குது, பையன் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான், சின்ன பையன் டென்த் எழுதுகிறான். எங்களுக்கு நாங்கள் 5 பேர் எங்கள் ஃபேமிலியே, எங்கள் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபு, நான் ஒய்ச்சா தான் இந்த 3 பசங்களும் காலேஜ் ஃபீஸ் எல்லாமே நான் ஆட்டோ ஓடி தான் பசங்களை படிக்க வைக்கிறேன். எனக்கு வருமானம் தானே நான் பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியும். அவங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னா புக் பண்ணால் வராங்க. புக் பண்ணால் மொத்தம் இப்போ ஒரு சாதாரண நாங்கள் 50 ரூபாய்க்கு போகிற இடத்துல ஓலாவில் வந்து 80 ரூபா வருது. அவன் கம்பெனிக்கார 50 ரூபா எடுத்துக்கிறான், ஓட்டுறவங்களுக்கு 40 ரூபா. அது போகிறவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கும் அதுமாரி போனால் நாங்களும் அதுமாரி போவோம். இப்போ நாங்கள் 50 ரூபாய்க்கு போகிறோம், அந்த 50 ரூபாய்க்கு போகிறோம்னா அவன் 30 ரூபா, ஆனால் 80 ரூபா கம்பெனிக்கார எடுக்கிறான், கம்பெனிக்கார 50 ரூபா எடுத்துக்கிறான், ஆட்டோ டிரைவர் 30 ரூபா தான் போகுது. நாங்கள் அதை விட நான் 50 ரூபாய்க்கு போகிறோம், 20 ரூபா தான் எங்களுக்கு. இதுதான் ஜனங்களுக்கு தெரியல. ஓலா ராபிட்டோ எடுத்தால் ஆட்டோ டிரைவர் நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா ஆட்டோ டிரைவர் எல்லாம் சாவாங்க. ஆமாம், சொல்ல வரோம். எந்த தலைவரும் பேசல, சீமா பேசலான்றாங்க. எங்கள் ஆட்டோ டிரைவர் சங்கத்தின் சார்பாக அவர் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக அவர் வந்து ஆட்டோ டிரைவர்லாம் கலந்துன்னா நாங்கள் கண்டிப்பாக கலந்துக்குவோம். அதாவது எப்படி அவர் சொல்ல வர்றாருனா, ஜனங்க என்னை என்னைக்கு ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்கு நான் வருவேன், ஆனா நான் வர வரைக்கும் போராடுவேன்றாரு. அது வந்து அவர் சொல்ற கருத்து. அவர் எதுக்கு சொல்றாருனா, ஜனங்க இவங்க பணம் கொடுக்குறாங்க, அவன் பண்ணுறாங்கன்ட்டு நான் பணத்தை கொடுக்க மாட்டேன், என்னை மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அன்னைக்கு நான் வருவேன், நான் கண்டிப்பாக வருவேன்றாரு. ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கரெக்டாக இளைஞர் வரணும்னு நினைக்கிறாரு. இளைஞருக்கு எல்லாம் வேலை வாய்ப்புன்றாரு. அவர் பேச எல்லாம் பிடிச்சிருக்குது. இந்த இப்போ ஆட்டோக்கு வந்து ஊப்பர் ஓலான இருக்குது, ஆட்டோ டிரைவருக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் பண்ணுறது. அவருக்கு இது இருக்குது கண்டிப்பாக. எனக்கு கண்டிப்பாக அசீமான ஆதரவு உண்டு. அவருடைய பேச்சுக்கெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்குதுங்க, நல்லா பெஸ்ட்டே நல்லா இருக்குது. அவர் நான் எடுத்ததுலாம் நல்ல முடிவு தான் எடுப்பார், கட்ட முடிவு எதுவும் கிடையாது. எங்களுக்கு ரொம்ப தொல்லையாகுதுங்க அது. என்ன பிரச்சனை? ஆமாங்க, நாங்கள் வந்து இன்சூரன்ஸு, பர்மிட்டு, வண்டி லைசன்ஸு கரெக்டாக எல்லாமே வருஷத்தில் 40,000-50,000 செலவு பண்ணுறோம். 4-5 லட்சம் நாங்கள் கொடுத்தோம். இது 40,000-50,000 வருஷத்துக்கு செலவு பண்ணுறோம். அவங்க வந்து பெரிய வண்டியை வாங்கினேன், ரெண்டு பேரை ஏற்றுறது, லேடிஸை ஏற்றுறது, ஜென்ட்ஸை ஏற்றுறதுன்னு ஏற்றின்னு போகிறாங்க. அதனால் எங்களுக்கு என்ன இருக்குது, பெனிஃபிட்டே கிடையாது. எங்கள் ஆட்டோ தொழிலே முடங்கி போச்சு. ஆனால் இப்போது நீங்கள் வந்து இங்கேருந்து வண்டி போட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஓலோ ஊபர் ராபிடோ போட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 200 ரூபா 300 ரூபா கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த அதே காசு 400 ரூபா கேட்குறீங்க. ஆமாம், அதனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க, எனக்கு காசு இருக்கு அதில் போகிறேன் அப்படின்னு விரும்புகிறாங்க. அப்படி இல்லைங்க, இது வந்து ஃபஸ்ட்டு 3 ரூபா 1.5 ரூபா எனக்கு தெரிஞ்சு நான் 1.5 ரூபாலேருந்து ஓட்டுறேன். 40 வருஷமாக வண்டி ஓட்டுறேன். அந்த 40 வருஷத்துக்கு எனக்கு ஒரு பெனிஃபிட் இருந்ததுலங்க நான் போய் வரமே. இன்றைக்கி பெட்ரோல் விலை நான் ஓட்டும் போது 5 ரூபா 7 காசு, இன்றைக்கி வந்து 102 ரூபான்னு விற்கிதுன்னா அப்போ அவங்க ஏற்றுறது தப்பா? தப்பா கரெக்டா? அப்படி விரும்புவாங்க. ஆனால் அதில் பெரிய பெரிய பெனிஃபிட்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு அது இல்லையா சார், நாங்கள் இதுமாரி ஓட்டினா தான். அதை வந்து க்ளோஸ் பண்ணி கவர்மெண்ட்டை அதை மீட்ரு கொடுத்து கட்டணம் பண்ணி ஒரு செல்லை கொடுத்து இவ்வளோ ரேட்டுக்கு அனுப்பிச்சு விடலாம். கண்டிப்பா எங்களை கேட்டா ஆதரவு கொடுப்போம். ஆமா, இல்லப்பா இது பேசல, எதுவும் பேசுற விரும்பல. வரும்போது நாங்க செய்யறோம் செய்யறோம்ன்றாங்க, ஆனா அதை செய்யறதுக்கு முறை கிடையாது.
கண்டிப்பா வரவேற்கத்தக்கதுண்ணா. ஆட்டோ தொழிலாளர் எல்லாருக்குமே இது பயனுள்ளதுண்ணா. வருமானம் கம்மி ஆயிடுதுண்ணா, அதால் வர வருமானங்கள் கம்மி, செலவுகள் எங்களுக்கு அதிகம். மீட்டர் ஆட்டோ வந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நேரடியாக ஏதாவது பாதிக்கப்பட்டதை பற்றி நேரடியாக பாதிக்கப்பட்டால் ஒரு கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாங்க, இறங்கிட்டு ஓலா மணி போட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஓலா மணி வரல, இன்னும் கேஷும் வரல. ஃபோன் பண்ணி கேட்டால் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் அவங்ககிட்டருந்து வரல. இன்னும் ரெண்டு டைம் ஆகிடுது, நான் அதை கேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதில் ஓட்டத்தில். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நல்லதுண்ணா, வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு ஒரு நிறுவனம் வர்றதை நம்ம இதை தடை செய்யணும்னு சொல்கிறோன்னா அதுக்கான காரணம், அதை தடை செய்யத்தை விட அதோடைய எப்படி சொல்கிறது, கமிஷன் காசை குறைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். கமிஷன் 140 ரூபா எடுக்கிறாங்க, 30 ரூபா எடுக்கிறாங்க. ஒரு 10-15-20 எடுத்தால் கூட எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படின்னா எந்த மாதிரி அவங்க எடுக்கிறாங்க? அதை அதாவது மக்கள் பொதுமக்கள் இருந்தால் வாங்கி எங்ககிட்ட வாங்கி எங்கிட்ட தான் எடுக்கிறாங்க. அப்போ நாங்கள் 2-3 கிலோமீட்டருக்கு போகிறோன்னா எங்களுக்கு வந்து வரத்து 40 ரூபா 50 ரூபா, அவங்க போகிறது 80 ரூபா போடுறாங்க. இது மக்களுக்கு தெரியாது. நாங்கள் 2 கிலோமீட்டருக்கு 80 ரூபா கேட்டால் ஏன் 2 கிலோமீட்டருக்கு 80 ரூபா கேட்குறேன்றாங்க. ஆனால் இதில் 8 மீட்டர் பார்த்து காசு கொடுக்காம போயினேங்கிறாங்க. எதுவுமே இது பண்ணுறது கிடையாது. நான் 2-3 பேர்கிட்ட சொல்லிட்டேன், அவங்ககிட்ட நான் ஆதாரத்தோடு காமிச்சிட்டேன். ஒத்த போகிறாங்களோ, ஆனால் எல்லாமே அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அவ்வளோதான், பழகிட்டாங்க அதன்படியே போயிட்டு. அவ்வளோதான். இப்போ சீமான் இந்த மாதிரி ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறாரு, நீங்கள் போவீங்களா? கண்டிப்பாக போவோம். தொழில் சங்கமும் எடுத்து முன்னெடுத்த நேரத்தில் எந்த தொழில் சங்கமும் இதுக்காக இது பண்ணலை, எந்த பதிலும் வரல. ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக எதுவுமே வரல. இப்போ நீங்கள் அவருக்கு வந்து இந்த ஆதரவு வந்து தொடர்ச்சி அந்த மாதிரி பேசுகிறேன், ஆதரவு வருது அப்படின்ட்டு அந்த நேரத்தை கூட்டம் வருது. ஆனால் அது வந்து வாக்குகளாக மாறலன்னு சொல்லி பல இடத்துல வாக்கு மாறுதுன்னு யார் நான் சொன்ன வாக்குகள் மாறலன்னு? இப்போ சீமானே ஸ்டார்டிங்கில் எவ்வளோ வாக்குகள் இருந்தது, இப்போ எவ்வளோ வாக்குகள் இருக்கிறது? சீமானே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, போகிறாங்க போகிறோம், ஆனால் ஓட்டு போடும்போது திமுகன்னு போயிடுறாங்கன்றது. அது மக்கள் வந்து ஊறிட்டாங்க, ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஊறிட்டாங்க. ஒன்று ரெண்டாவது காசுக்காக மாறிட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு. அதெல்லாம் புரிஞ்சு வரத்துக்கு வாக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ணனுடைய வாக்குகள் காலேஜிலேருந்து இப்போ வெளியே வருது, அது 24 நடக்கும். உங்களுடைய ஆதரவு இருக்குது? என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக அவரு தான். நன்றி. நன்றி. சீமான் அவர்கள் வந்து தொடர்ச்சி அந்த மாதிரி போராட்டங்கள் முன்னெடுத்து மக்களுக்கு எந்த மாதிரியான பயனுள்ளதாக இருக்கணும்? கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கிறதுனால தான் அவர் போராட்டம் பண்ணுறாரு. இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இந்த ஆப்பிள் ஓலா அதெல்லாம் வந்திருக்கலாம், அதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கணும்? நாங்கள் கஷ்டப்படுறோம். இப்போ 500 ரூபாய் சவாரி அனுப்புனா அவங்க 50 ரூபாய் எடுத்துக்கிறாங்க உட்கார்ந்த இடத்துலேருந்து. நாங்கள் வந்து டிமாண்ட் பண்ணி போகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் சவாரி இல்லை. இப்போ 15 கிலோமீட்டர் போகிறோன்னு வச்சுங்க, 15 கிலோமீட்டர் நாங்கள் காலியாக தான் வந்தாகணும். அதுக்கு பெட்ரோல் யார் தர்றது? இந்த ஓலா ஊப்பரு ராபிட்டோ இதெல்லாம் வந்ததுனால டூ வீலரில் ஏற்றின்னு போகிறாங்கள, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? ராபிட்டோவில் டூ வீலரில் போகிறாங்க, உங்களுக்கே நல்லா தெரியும். டூ வீலரில் நம்ம நார்மலாக போனாலே அடிபோட்டு புரியுதுங்களா? ஆனால் ஆட்டோவில் இருக்கிற சேஃப்டி அதில் இல்லை. இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்தால் ஆகணும். எடுக்கிறதுனால தான் நாங்கள் டிமாண்ட் பண்ணுறதா இருக்குது. அதெல்லாம் சும்மா வாயில் பேசுறதோட சரி, அங்கங்கே டொனேஷன் 10 போடு 5 போடுன்றாங்களே தவிர என்ன பண்ணுறாங்க? இதை கட்டிட தொழிலாளர்களுக்கு நல்ல வாரியம் இருக்குது. அவங்க செத்தாங்கன்னா 1 லட்ச ரூபா ஏதோ கொடுக்குறாங்க, எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? எங்கள் ஆதரவு எப்பயுமே சீமானுக்கு அவங்களுக்கு இருக்கு. பேச்சுகள் கேட்டிருக்கீங்க, அதாவது
பிரயோஜனமாக தான் பேசுகிறாரே தவிர அவருக்கு இன்னும் ஆதரவு மக்கள் கொடுக்கணும். பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் வாக்குகளாக மாறுறது இல்லைங்கிறாங்க, நீங்கள் அந்த விஷயத்தை அது வாக்காக கொடுத்தா தான் நமக்கு நல்லது நடக்கும். சும்மா வாயில் பேசிட்டு அவர் எலெக்ஷனில் நிற்கும்போது அவர் ஓட்டு போடாத புறக்கணிக்கிறதுலாம் தப்பு. தமிழகத்தில் எந்த தலைவருமே அதை பேசவே இல்லை, அவர் மட்டும் பேசியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறோம்? நல்ல விஷயம், நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம். மற்ற தலைவருக்கு மாதிரி இல்லை. அவர் அவர் சீமானுக்கும் உங்களை ஆதரவு, எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே ஆதரவு. எங்கள் ஃபேமிலியில் எத்தனை உறுப்பினர் இருக்கிறாங்களோ அத்தனை உறுப்பினர்களோட ஆதரவு அவருக்கு. அவர் எலெக்ஷனில் அவர் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். இப்போ இன்சூரன்ஸ் கட்டுறான், வருஷம் இன்சூரன்ஸ் கட்டுறான், 7000 ரூபாய்க்கு மேலே கட்டுவான். நம்ம எஃப்சி பண்ணுறோம், எஃப்சிக்கு செலவில் 10000 15000 ஆயிடுது. நம்ம இவ்வளோ செய்துட்டு அவங்க ஒன்றுமே கிடையாது, அவங்க வந்து இது பண்ணிருக்கிறாங்க, நம்ம நம்ம தொழிலுக்கு பாதிக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு வருதுங்க? அது நம்ம என்ன, இப்போ நாங்கள் கேஸ் போடுறோம், அவங்க பெட்ரோல் போடுறாங்க. அவங்க பெட்ரோல் 60 70 கொடுக்குது, நம்ம கேஸில் 20 25 கொடுக்குது. அப்போ அது பாதிப்பு தானே. வீட்டில் இந்த மாதிரி என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? நாங்கள் வீட்டில் என்ன, வீட்டில் பிரச்சனை பிரச்சனை எல்லா வீட்லேயும் பிரச்சனை தான் இருக்குதுன்னு சரி. நம்ம 200 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுறாங்க, நீங்களே வாங்கி கொடுத்துட்டு போகன்றாங்க. செலவுக்கு 200 ரூபா கொடுத்துட்டாக்க நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு போகன்றாங்க. அந்த விலை விலைவாசிக்குது. இப்போ இதை ஓட்டிட்டாங்கன்னா வாங்க முடியாது. இப்போ நாளைக்கு வந்து வள்ளூர் கோட்டத்தில் சீமான் அவர்கள் இதுக்காக போராட்டம் வச்சுருக்காங்க. உங்கள் ஓட்டுநர்களுக்கெல்லாம் ஆதரவாக இது பண்ணி பேசுனா 6 ரூபா பேசுனா நல்லா தான் இருக்கும். இல்லை அவர் தொடர்ச்சி எந்த தலைவரும் இந்த மாதிரி பேசி நம்ம பார்த்தது இல்லை. பார்ப்போம் என்ன பேசுறேன்னு பார்ப்போம். போராட்டம் நடத்துகிற அதுக்கு கலந்துப்பீங்கனாலும் அதுக்கு உங்களுக்கு ஆதரவு இருக்கும்? ஆ, இது கலந்துக்குவோம், கண்டிப்பாக கலந்துக்குவோம். அழைப்பு வந்தால் கலந்துருக்கோம். தொடர்ச்சியாக அவர் வந்து இதே மாதிரி மக்களுக்காக போராடுறாரு, எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்காக தான் நல்லா பண்ணுறாரு, செய்கிற குரல் கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் இது இல்லை, ஆட்டோ தொழிலும் எல்லா தொழிலுக்கும் குரல் கொடுக்குறாரு. இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணாக்கா நல்லா இருக்கும். அவருடைய பேச்சுக்கெல்லாம் கேட்குறாங்க? ஆ, கேட்பேன், செல்லுலாம் போட்டு நான் கேட்பேன். பேசுறதா ஒரு அர்த்தத்துள்ள பேசுகிறாரு, சும்மா மற்றவங்களாம் சாதாரணமாக பேச மாட்டாரு, அவர் வந்து அவர் அர்த்தத்துள்ள பேசுகிறாரு. உங்களோட ஆதரவு இருக்கானா? ஆ, இருக்கு, எப்பவுமே ஆதரவு.